அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். COVID-19 தொற்று காரணமாக பாடசாலை சென்று கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட முடியாத மாணவர்களுக்கு இன்றைய மூன்றாம் தவணையில் தேர்ச்சியாக காணப்படுகின்ற திருக்குறளே தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரங்களை இன்று பார்க்க உள்ளேன். நான் திரு வைத்திலிங்கம் நவதரன், முல்லைத்தீவு உடையார்கட்டு மகாவித்தியாலயத்தில் தமிழ்ப்பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்று தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரம் பற்றி பார்க்க உள்ளோம். இந்த வகையிலே தெரிந்து தெளிதல் என்றால் என்ன என்பதற்கான அந்த சொற்பொருள் விளக்கத்தினை முதலில் நாங்கள் அறிந்து கொள்வது மிக இன்றியமையாத ஒன்று. தெரிந்து என்றால் என்ன, தெரிதல் என்றால் என்ன? அப்போ பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படும், அந்த விடயங்களில் இருந்து ஏதாவது ஒன்றை தெரிந்து எடுத்தல். அடுத்தது தெளிதல், அதை உறுதி செய்தல். அதாவது பல்வேறுபட்ட ஒரு வினையினை செய்வதற்குரியவனை பல்வேறுபட்ட ஆய்வுகள் ஆராய்ந்து அவனை தெரிவு செய்தல். அதாவது ஒரு அரசியல் என்று சொல்லப்படுகிற ஒரு வினையினை செய்வதற்கு பலர் தேவைப்படுவார்கள். அவற்றில் படைத்தலைவன், தூதுவன், ஒற்றன், நண்பர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் அந்த வினைக்கு தேவையானவர்கள். அந்த இவர்களை எல்லாவரையும் என்ன சொன்னால் எழுந்தமானமாக ஒருவரை தெரிவு செய்துவிட முடியாது. நீவா படைத்தலைவன், நீவா அமைச்சன் என்று எடுத்து விட முடியாது. அவர்களை பல்வேறுபட்ட காட்சி ஆகமம் என்று சொல்லப்படுகிற அளவை பிரமாணங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஆராய்ந்து அவர்களை தெரிவு செய்தல் என்பது இந்த அதிகாரத்தினுடைய சொற்பொருள் விளக்கமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்தது நாங்கள் அதிகார வைப்பு முறை பற்றி நோக்குவது மிக இன்றியமையாத ஒன்று. இந்த அதிகார வைப்பு முறை என்றால் என்ன? அதாவது இந்த அதிகாரம் இந்த இடத்துல ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு அதிகாரங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ ஒரு கட்டமைப்பில், ஏதோ ஒரு கொள்கையில், ஏதோ ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தான் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இடநறுதல் என்னும் அதிகாரத்துக்கு அடுத்து தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரம் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த அதிகார வைப்பு முறை என்று பார்க்க முடியும். அதாவது ஒரு வினையினை வெற்றி பெற வேண்டுமென்றால், அதாவது ஒரு வினையினை வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவன் இடத்தினை மட்டும் அறிந்தால் போதாது. அந்த வினை ஆற்றுகின்ற வினை நிகழ்கின்ற இடத்தினை மட்டும் அறிந்தால் போதாது, அந்த வினையினை அந்த இடத்தில் நின்று வினையினை ஆற்றக்கூடியவன் யார் என்றவனையும் தெரிவு செய்வது மிக இன்றியமையாமல் காணப்படுகிறது. அதாவது இடத்தினை அறிந்த ஒருவன் அடுத்ததாக ஆர் அந்த இடத்தில் வினையாட வேண்டும், வினை செய்ய உரியவன் அந்த திறமைகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இடநறுதல் என்னும் அதிகாரத்துக்கு அடுத்து இவ் அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது குறட்பாவுக்குள்ளே நாங்கள் இறங்குவோம். பாருங்கோம். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான் இந்திரம் தெரிந்து தேறப்படும். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேறப்படும். அதாவது இதுல நாலு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாலு விடயங்கள்லையும் அவன் உயர் புள்ளி பெற்றால்தான் அவன் இந்த வினைக்கு உரியவனாக தெரிவு செய்ய முடியும். அப்ப இந்த நாலு விடயங்களும் என்ன? அறமண்டா என்ன? அதாவது அறப்பண்புகளில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஆசார ஒழுக்க நெறி தவறாதவனாக இருக்க வேண்டும். பொருள், அதாவது பொருளீட்டுகின்ற தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்பம், இன்பம் இன்பத்தின் பொருட்டு தன்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து மாறுபடாதவனாக இருக்க வேண்டும். அடுத்தது உயிரச்சம், ஐயோ எனக்கு மரண பயம் வரப்போகிறது, இறப்பு வரப்போகிறது என்று அஞ்சாத தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். இந்த நான்கு தன்மைகளையும் உயர்நிலையில் இருப்பவனை நாங்கள் தெரிந்து தெளிதல் வேண்டும், அவனை அந்த வினைக்கு உரியவனாக ஆக்குதல் வேண்டும் என்றதுதான் இந்த குறட்பாவினுடைய மிக விலாவாரியான கருத்தாக வள்ளுவன் பதிவு செய்கிறான். அடுத்தது பாருவோம். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கே வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு. அடுத்த நாள் பண்ற சொல்றார், குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு.
அப்போ அடுத்த விஷயம் அடுத்த நாள் என்ன சொல்கிறான்னா குடி பிறந்து. குடி பிறந்துட்டா என்ன? உயர்ந்த நல்ல குடியிலே பிறத்தல். அடுத்தது குற்றத்தின் நீங்கி, அதாவது எந்த குற்றங்களும் இல்லாதவன், குற்றங்கள் ஏதும் செய்யாத ஒருவன், குற்றங்களிலிருந்து விடுபட்டவன். அடுத்தது வடுப்பறியும், எனக்கு பழுது வந்துவிடுமே என்று அஞ்சுகின்றவன். அடுத்தது பழிபாவங்களுக்கு அஞ்சும் மனநிலையுடையவனையே இந்த வினை செய்வதற்கு தெளிவு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது குரட்பாவனுடைய வள்ளுவனுடைய வியாக்கியானமாக அமைகிறது. அடுத்த விஷயம் பாருங்கள், அரிய கற்றும் ஆசற்றார் கண்ணும் தெரியும் காளின்மை அரிதே வளிறு. அரிய கற்றும் ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிது வெளிறு. அதாவது அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. அரிய கற்று என்றா என்ன? அதாவது கற்க வேண்டிய நல்ல பல நூல்களை கற்கிறது அரிய கற்று. கற்க வேண்டிய நல்ல பல நூல்களை கற்றுதல். ஆசற்றார், ஆசு அற்றார், ஆசு ஆசு அறுக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் ஆசுகள் எல்லாவற்றையும் அறுக்கிறவர். அதாவது குற்றங்கள் எதுவும் இல்லாதவர் கண்ணும் அவரிடத்திலேயும் தெரியுங்கால் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் இன்மை அறிது வெளிறு. அதாவது அறியாமை இல்லாதிருப்பது என்பது அருமையாக இருக்கு. அதாவது இருக்குன்றதான் அர்த்தம். பாருங்க, அறிய கற்று கற்க வேண்டிய பல நூல்களை எல்லாவற்றையும் கற்று எந்த குற்றங்களில் எல்லா குற்றங்களிலிருந்து விடுபட்டவன் இடத்திலையும் நாங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் இந்த அறியாமை என்பது இல்லாதிருப்பது அருமையாகும். அடுத்த குரட்பாவுகளை போவோம். அடுத்த குரட்பாவாக, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதாவது ஒருவனை தெரிவு செய்கின்ற பொழுது அவனுடைய நல்ல இயல்புகளை ஆராய்கிறது, அவனுடைய தீய இயல்புகளை ஆராய்கிறது. அவற்றில் எது உயர்வாக இருக்கிறதோ அதன்படி அவனை தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்த குறிப்பா, பெருமைக்கும் மேனைச்சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறட்பா. நாங்கள் ஏலவே சங்க காலத்தில் சங்க செய்யுள்களில் இந்த குறளோடு ஒட்டிய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்று பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாருங்கள், எங்களுக்கு நல்லது வாரதும் கெட்டது வாரதும் என்னத்தில் என்று சொன்னால் நாங்கள் செய்கிற கருத்தில் தான், நாங்கள் செய்கிற செயல்களில் தான் இருக்கிறதே ஒழிய வேறு எவராலையும் எங்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ தந்துவிட முடியாது. அதாவது நான் பரீட்சையில் சித்தி வரவில்லை என்று சொன்னால் நான் தான் காரணம். என்னால் மட்டும் நான் விட்ட தவறின் காரணமாகத்தான் இதிலிருந்து நான் சித்தி பெறவில்லை என்று பொருளை ஒழிய, ஐயோ இந்த கொரோனா வந்துட்டுதே நான் பள்ளிக்கூடம் போகலையே நான் படிக்க முடியலையே என்று அந்த கொரோனா மீது நாங்கள் எந்த சாட்டும் சொல்லிவிட முடியாது. ஆகவே நாங்கள் வெற்றி பெற வேணுமென்றால் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த விஷயம் இதில் மிக உள்ளார்ந்தமாக இருக்கிறது. பாருங்கோ, நாங்கள் அதாவது நாங்கள் நன்மை அடைவதும் தீமை அடைந்து போவதும் எதில் இருக்கு என்று சொன்னால், எது அளவிடுகிற கருவியாக எது இருக்குது என்று சொன்னால், நாங்கள் செய்கிற கருமம், நாங்கள் செய்கிற செயலே அந்த நல்லதையும் கெட்டதையும் அளவிடுகின்ற கருவியாக இருக்கிறது. அடுத்த குறட்பாவுக்குள்ள போவோம். அச்சாரை தருதல்லோம்புக மற்ற அவர் பற்றிலர் நானார் பழி. அச்சாரை தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்றிலர் நானார் பழி. பாருங்கோ, அச்சாரை அச்சாரை என்றா என்ன? தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்றிலர் நானார் பழி. அதாவது பாருங்கோ, அற்றார் என்பது சுற்றம் இல்லாதவர்கள், சொந்தம் இல்லாதவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை தெரிவு செய்யாதிருக்கட்டுமா? ஏனென்றும் வள்ளுவன் சொல்றான்,
என்னண்டா சொந்தம் இல்லாதவனை தொழிலுக்கு தெரிவு செய்யாதையோ அவன் ஏன் அது ஏனென்றும் வள்ளுவன் அதிலே அந்த அதே இடத்துல தான் பதிவு செய்கிறான். என்னென்று சொன்னால் அவர் மக்கள் மீது தொடர்பில்லாதவையினால அவர் பழிபாவங்களுக்கு அஞ்ச மாட்டார். பழிபாவங்கள் வறுமை என்று தன்னுடைய மனங்களால் எண்ணிக்கூட பார்க்காத ஒரு மனுஷன் எவ்வாறு ஒரு வினையை நன்றாக செய்துவிட முடியும்? ஆகவே அற்றாரை தேர்தல் ஒம்புக, சுற்றமில்லாதரை தெரிவு செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஓகே, அடுத்த குறட்பா, காதன்மை கந்தா அறிவு அறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். காதன்மை கந்தா அறிவு அறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். காதன்மை என்றா என்ன? காதல், காதல், காதல் என்றா என்ன? அன்பு. அதாவது ஒருவர் மீது அன்பு கொண்டுட்டோமே, அன்பு கொண்டவனை, அன்பு கொண்டவனை அறிவு அறியார், அரசனுக்கு தேவையான விடயங்களை அறிகின்ற தன்மை இல்லாதவன் அல்லது அறிகின்ற அறிவு இல்லாதவனை தெரிவு செய்தல் தேறுதல் பேதமையெல்லாம் தரும். அப்ப பேதமை என்றா என்னென்னு சொல்லத்தவில்லை. ஏனென்றால் நீங்கள் தரம் 11 என்ன செய்திருக்கிறீர்கள், பேதமை என்ற அதிகாரம் தொடர்பாக பேதமைக்கான விளக்கத்தை படிவாக அக்குவர் அணிவராக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஆகவே இப்ப பேதமை என்றால் அறியாமை. அதாவது இவரை தெரிவு செய்தால் என்ன செய்யுமாம்? அறியாமை எல்லாம் தரும். அதாவது பாருங்கோ, என அன்பினையே துணையாக கொண்டு அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறியாத ஒருவனை தெரிவு செய்தல் அறியாமை எல்லாவற்றையும் தரும் என்று வள்ளுவன் அழகாக பதிவு செய்திருக்கிறான். அடுத்த குறட்பாவாக, தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராவிடும் பைதரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராவிடும் பைதரும். அதாவது பாருங்கோ, தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். பாருங்கோ, என்ன தேரான் என்றா என்ன, பிறனை என்றா என்ன, தெளிந்தான். பிறன் என்றது அதாவது என்னோட தொடர்பு இல்லாதவனை எந்த ஆராய்வும் இல்லாமல் தெரிவு செய்தல், என்னோட தொடர்பு இருக்கணும். அப்ப என்னோட முன்ன பின்ன தெரிந்த ஒருவனைத்தான் என்ன செய்ய முடியாது, ஓ இவன் இவ்வாறான இயல்புடையவன், ஆகவே இவ்வாறான இயல்புடையவனை இந்த வினைக்கு தெரிய முடியும் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எந்த முன்ன பின்ன தெரியாத ஒருவனை நாங்கள் எந்த ஆராய்வும் இல்லாமல் எவ்வாறப்பா தெரிவு செய்தல், அது ஒரு இடரான செயற்பாடு. ஆகவே பாருங்கோ, என்னோட தொடர்பில்லாத ஒருவனை எந்த ஆராய்வும் இல்லாமல் நாங்கள் தெரிவு செய்தால், ஒரு அரசன் தெரிவு செய்வானாக இருந்தால் அது என்ன செய்யும் என்றால் வழிமுறை தீராவிடும்பை தரும். வழிமுறை, வழிமுறை என்றா என்ன, அவனுடைய வழி வழியாக வருகின்ற பரம்பரையினர்கள், சந்ததியினர்கள், அவர்களுடைய ஏழு எண்மத்துக்கும் அது துன்பத்தை தருமாம். தீரா இடும்பை தரும், தீராண்டா, தீரா இடும்பை என்றா என்னண்டா, ஆறாத இடும்பை துன்பம் தரும். அதாவது பாருங்கோ, எனது தீராண்டா ஆறாத இடும்பை துன்பம், அதாவது ஆறாத துன்பத்தை தரும் என்று பொருள்கொள்ள முடியும். பாருங்கோ, பிறனை தேரான் தெளிந்தான், என்னோட தொடர்பில்லாத ஒருவனை எந்த ஆராய்வும் இல்லாமல் நாங்கள் தெரிவு செய்வோமாக இருந்தால் அது என்னவாம் என்றால் அரசனுக்கும் துன்பம், அவனுக்கு மட்டுமான துன்பம் அல்ல, அவனுடைய பரம்பரையினர், அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அனைவருக்கும் என்ன செய்யும் என்று சொன்னால் ஆறாத துன்பத்தை கொடுக்கும் என்று வள்ளுவன் அழகாக பதிவு செய்திருக்கான். ஓகேயா? அதில் பாருங்கோ, தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். ஓகே, தேரட்கையாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேறும் பொருள். தேரட்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேறும் பொருள். அதாவது பாருங்கோ, என்னவாம், யாரையும் தேராது தேரட்க, ஒருவரையும் எந்த ஆராய்வும் இல்லாமல் தெரிவு செய்யக்கூடாது. அப்படி தேர்ந்த பின் ஆராய்
ஆராய்ந்து தெரிவு செய்த தன் பிற்பாடு அவன் சொல்லுகின்ற பொருள்களை கருத்துக்களை அல்லது விடயங்களை என்ன செய்யுமாம் சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதுக்கு எந்த ஐயோ இவன் இப்படி செய்திருப்பானோ அல்ல இவன் இதை சும்மா சொல்றானோ என்ற எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, தேரற்க யாரையும் தேராது. அப்போ ஒருவரையும் ஆராயாது தெரிவு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து தெரிந்ததன் பிற்பாடு அவன் சொல்லுகின்ற பொருளை தேரும் பொருள் தேருக எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஓகே, இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இருக்கக்கூடாது. அடுத்த குறட்பாகம், தேரான் தளிவும் தளிந்தான் கண்ணையுருவும் தீராகிடும் வைதரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது தேரான் தெளிவும், தேரான் என்ன, தேரான் தெளிவு என்றா என்ன, தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது பாருங்க, தேரான் தெளிவும் எந்த ஆராய்வும் இல்லாமல் எந்த ஆராய்தலுக்கும் உட்படுத்தாமல் ஒருவனை தெரிவு செய்வதும் ஒருவனை தெளிவு செய்வதும் அவ்வாறு பல்வேறுபட்ட ஆராய்வுகளுக்கு உட்படுத்தி ஒருவனை தெளிவு தெளிந்ததன் பிற்பாடு அவனுடைய செயற்பாடுகளில் சந்தேகம் கொள்வதும் என்ன நடக்கும் என்று சொன்னால் தீரா இடும்பை தரும். அதே குறட்பாவில் என்ன இந்த தீரா இடும்பை தரும் ஏலவே முன்னுள்ள குறட்பாவுன்றில் பார்த்துருக்குறோம். இடும்பு என்றா துன்பம், தீராண்டா ஆறாத பெரிய துன்பத்தினை எங்களுக்கு தரும் என்றுதான் அதில் பதிவு செய்யப்படுற விஷயம். பாருங்கள், தேரான் தெளிவும், தேரான் தெளிவும், தேரான் தெளிவும், அதாவது ஆராயாமல் ஒருவனை தெரிவு செய்வதும், அடுத்தது தெளிந்தான் கண் ஐயுறவும் ஆராய்ந்து தெளிந்ததன் பிற்பாடு அவனுடைய கருத்துக்களே அல்லது அவன் மீது சந்தேகம் கொள்ளுவது என்ன நடக்கும் என்று சொன்னால் என்னவாம் தீராத இடும்பை தரும் என்றுமே ஆறாத ஒரு பெரிய துன்பத்தினை தரக்கூடியதாக அமையும் என்று வள்ளுவன் இந்த குறட்பாவிலே அழகாக பதிவு செய்திருக்கிறான். இந்த பத்து இந்த தெரிதல் என்ற அதிகாரத்தில் இருக்கின்ற பத்து குறட்பாக்களும் இனிதாக பார்த்து முடிந்து விட்டன. அடுத்தது இந்த அதிகாரத்தை மையமாக வைத்து கொண்டு வரக்கூடிய வினாக்கள் என்ன, அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்றது பற்றியாக உங்களோடு நான் கொஞ்சம் பேசுகின்றேன். பாருங்க, இதை மையமாக வச்சு கொண்டு வரக்கூடிய வினா, முதலாவது பொதுவகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடையாரை இனங்காணல் என்ற ஒரு வினா வரும். அடுத்தது சிறப்பு வகையால் குணமுடையாரை இனங்காணல், அடுத்தது குணங்குற்றங்களை அறிவதற்கான கருவி, அடுத்தது தெளியப்படாதவரும் அவரை தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும் என்ற வினாக்கள் இந்த அதிகாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு எட்டி பார்க்கக்கூடியதாக அல்ல வரக்கூடிய வினாக்களாக அமைகின்றன. அந்த வினாக்களுக்குள்ள பாருவோம், பொதுவகையால் குணமும் குற்றமும் தெரிந்து குணமுடையரை இனங்காணுதல் என்ற அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும், அந்த கருத்துக்கள் எத்தனை குறட்பாவுக்கள் இருக்கிறது. அப்ப பாருங்க, இதுல இந்த முதல் மூன்று குறட்பாக்கள்லையும் இந்த வினாவுக்கான விடையினை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வினாவுக்கு மூன்று குறட்பாவுக்களை மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் விடை எழுதினால் ஓகே. அதுல முதலாவது குறட்பா பாருங்க, அறம்பொருள் இன்பம் அச்சம் என்ன நான்கையும் ஆராய்ந்த பின்பு அவனை தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்த பாருங்க, நற்குடிகள் பிறந்து நற்குணம் கொண்டு பழிக்கு அஞ்சி நாணமுடையவனை தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்தது பாருங்க, கற்றவரிடத்திலும் அறியாமை இருக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் ஒருவனை தெரிவு செய்தல் வேண்டும் என்றது இந்த வினாவுக்கான விடையாக அமைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, இதில் வந்து என்ன விடை எவ்வாறு எழுத வேண்டும் என்றது மிக பிரதானமான ஒன்று. இந்த வினாவுக்கான விடைய குறளையும் பொருளையும் எழுதிவிட்டு போற மாதிரி அமைந்துவிட முடியாது. இது 20 புள்ளிகளை மையமாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற வினா. ஆகவே 20 புள்ளிகளுக்கு அமைவாக விடை எழுதப்பட வேண்டும்.
வெறும் குரலும் பொருளும் எழுதுவதுமாக அமைந்து விடக்கூடாது. குரலை மனனம் செய்து மனனம் செய்ய சொல்லி அல்ல மனன பரீட்சை இங்கே இல்லை. அப்ப பாருங்க இந்த வினாவுக்கு இதனை கட்டமைப்பு வினா அல்லது கற்றை வினா என்று சொல்லுவார்கள். அப்ப ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். அந்த வினாவினுடைய இலக்கத்தை நீங்கள் எழுதப் போகின்றீர்கள். அந்த வினாவினுடைய இலக்கத்தை எழுதியதன் பிற்பாடு அந்த வினாவுக்கான ஒரு சின்னொரு அறிமுகம் நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அதுக்காக 7-8 வரிகளில் எழுதுவதில் ஒரு 3 அல்லது 5 வரிகளுக்குள்ள சுருக்கமும் சுவையுமாக அந்த அறிமுகம் இருத்திட வேண்டும். சங்கமரிய காலத்தை தோற்றம் பெற்ற இந்த திருக்குறள் பல்வேறுபட்ட குறட்பாக்களை கொண்டிருக்கின்றது. அதில் தெரிந்துதெழுதல் என்ற அதிகாரம் அரசியலிலே இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான அதிகாரமாக காணப்படுகின்றது. அந்த அதிகாரங்களை மையமாக வைத்துக் கொண்டு குணமுடையாரை எவ்வாறு தெரிவு செய்தல், சிறப்பு வகையாலே குணமுடையாரை எவ்வாறு செய்து செய்தல், தெரிந்துதழுதலுடைய கருவி என்ன என்று அதை தெரிவு செய்ய வேண்டியவர்களுடைய மிக முக்கியமானது. அதாவது சங்கமறிவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களிலே திருக்குறள் மணிமுடியாக திகழ்கின்றது. அதுல வந்து பல்வேறுபட்ட குறட்பாக்கள் காணப்படுகின்றன. அதுல வந்து தெரிந்துதழுதல் என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பொதுவகையாலே குணமுடையாரை எவ்வாறு தெரிதல், சிறப்பு வகையாலே குணமுடையாரை எவ்வாறு தெரிதல் என்ற பல்வேறுபட்ட வினாக்களுக்கு விடை காணும் வகையிலே இந்த அதிகாரம் நகர்ந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. அவற்றினை கீழே விரித்து நோக்குவோம். ஒரு 3 வரி அல்லது 5 வரிக்குள்ள அந்த அறிமுகம் இருந்துவிட வேண்டும். அடுத்தது அந்த அடுத்த ஆனா வினானு பொதுவகையாலே குணமுடையாரை எவ்வாறு தெரிதல் என்று அந்த எவ்வாறு அறிதல் என்றதை அறிந்து வினாவுக்கு இலக்கத்தினை பிட்டு இவ்வாறு எழுதிவிடல் வேண்டும். குரல் உதாரணமாக 1வது குறட்பாவில் இருக்கின்ற கருத்துக்களை கொடுக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் என்று சொல்லப்படுகிற 4 தன்மைகளாலும் ஒருவனை ஆராய்ந்து அந்த தன்மைகளிலே உயர்ந்த தன்மைகளை ஆராய்ந்து அவனை தெரிவு செய்தல் வேண்டும். இந்த தன்மையினை அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4 திறம் தெரிந்தார் தேரப்படும் என்ற குறட்பாடு மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள், சிறப்பு வகையால் குணமுடையாரை எவ்வாறு இனங்காணுதல், சிறப்பு வகையால் சிறப்பால் எவ்வாறு இனங்காணுதல் என்றது குணங்குற்றம் ஆகியவற்றை ஆராய்ந்து நல்லவன் கெட்டவனை அறிதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் பாருங்க, குணம் குற்றங்களை அறிவதற்கான கருவி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று சொல்லப்படுகிற குறட்பாவை மையமாக வச்சுக்கொண்டு அதுக்கு விடை எழுதுவதற்கு நீங்கள் எத்தனைக்குதல் வேண்டும். அதை வடிவாக விளக்கி எழுதுவது மிக பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்த விஷயம் பாருங்கள், தெளியப்படாதவரும் அவரை தெளிந்தால் ஏற்படும் இழுக்கும் என்ற வினாவுக்கு விடை எழுதுவதற்கு 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்லப்படுகிற 5 குறட்பாவுகளை மையமாக வச்சுக்கொண்டு அந்த விடையை எழுதுவீர்களாக இருந்தால் அந்த விடை ஒரு பரிபூரணமான விடையாக அமைந்துவிடும். தயவுசெய்து மாணவ செல்வங்களே, இந்த அதிகாரம் தொடர்பான வினாக்களுக்கான விடையினை தயவுசெய்து இன்றே எழுதி பாருங்கள். எழுதி மீண்டும் அதை வாசித்து பாருங்கள். அல்லது உங்களுடைய சகபாடிகள் மீது கொடுத்து அதை மீண்டும் அவர்களை கொண்டு வாசித்து பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் சொல்ல எத்தனைப்பார்கள். அதன் பொழுது மீண்டும் அதை திருப்பி எழுதுகின்ற பொழுது அந்த விடையானது இன்னும் நன்றாக அமைந்து விடும். அடுத்த அதிகாரத்துக்கள் போ. இதுவரையும் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரம் பற்றி அழகாக பார்த்திருந்தோம். அந்த அதிகாரத்திலே வருகின்ற 10 குறட்பாக்களும் அதுக்குள்ளே இருக்கின்ற விளக்கங்களும் அதனை எவ்வாறு அந்த அதிகாரத்தில் எவ்வாறு வினாக்கள் அமைகின்றன, அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையெழுத வேண்டும் என்ற ஒரு மேலோட்டமான விளக்கத்தினை இங்கே உங்கள் முன்னிலையில் முன்வைத்திருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி அதனை எழுதி பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய செயற்பாடு. அடுத்த அதிகாரமாக தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரத்துக்குள்ளே உள்நுழைகின்றேன். இந்த தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் அந்த தெரிந்து வினையாடல் என்றால் என்ன
அதனுடைய சொற்பொருள் விளக்கம் என்ன என்றது பற்றியான ஒரு தெளிவை உங்களிடத்தில் நான் முன்வைக்க வேண்டியது மிக பிரதானமான ஒன்று. அதாவது இந்த தெரிந்து வினையாடல், தெரிந்து வினையாடல், அதாவது நாங்கள் ஒருவனை தெரிவு செய்திருக்கின்றோம், அந்த தெரிவு செய்தவனிடத்திலே கொடுக்க வேண்டிய வினை என்ன? எல்லாராலையும் எல்லா வினையும் செய்துவிட முடியாது. அப்ப இவனுக்கு ஏற்ற வினை எது, இவனுக்கு ஏற்ற செயல் என்ன என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய விளக்கமாக முன்வைக்க முடியும். அடுத்த வினையும் விடிய பாருவோம், அதிகார வைப்பு முறை. அதிகார வைப்பு முறை, அப்ப அதிகார வைப்பு முறை என்பது ஏலவே முதலாவது அதிகாரத்தில் தெரிந்து தழுதல் என்ற அதிகாரத்தில் நான் அதற்கான விளக்கத்தினை உங்களிடத்திலே முன்வைத்திருந்தேன். அப்ப இந்த அதிகார வைப்பு முறை என்பது இந்த அதிகாரம் ஏன் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் வேற இடத்துல கொண்டு வைத்திருக்கலாம், 1330 அதிகாரம் இருக்கிறது, ஏன் அப்பா இதுல வைக்கப்பட்டிருக்கிறது? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாத்தையும் திட்டமிட்டுத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே பாருங்க, இந்த அரசியல் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாட்டினை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பல்வேறுபட்ட கர்மங்களை செய்தல் வேண்டும், இடத்தினை அறிந்திருக்க வேண்டும், அந்த இடத்துல வினையாற்றக்கூடிய ஒருவனை தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த விஷயம் பாருங்க, அந்த வினையாற்றக்கூடியவனை தெரிந்தாலும் அவனுக்கு ஆற்றக்கூடிய வினை எது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம். அப்ப அதான் அதில் இருக்க விஷயம். அப்ப இந்த தெரிந்து தழுதல் என்பது ஒருவனை இந்த வினையா இந்த வினையா இந்த இடத்திலிருந்து வினையாற்றக்கூடிய ஒருவனை தெரிவு செய்தல், அவனை தெரிவு செய்து அடுத்ததாக அவன் அறிய வேண்டியது எதுவென்றால் இவரிடம் என்ன வினை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிந்து எந்த வினையை இவரிடம் ஒப்படைக்க முடியும் என்பதை அறிந்து அவனிடத்திலே அந்த வினையை ஒப்படைத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்துக்கு அடுத்து தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகார வைப்பு முறை. அப்ப அதிகார வைப்பு முறைக்கு ஏதோ ஒரு காரணகாரிய தொடர்புகள் இருக்கிறது, தனியே வந்து திடீரென்று விழுந்து விட முடியாது, ஒரு அதிகாரம் இடைக்கல்ல. அப்ப ஒன்று சங்குலி தொடராக தொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்றை விட்டு ஒன்று விலகாது, அப்படி விலகுமாக இருந்தால் அது ஒரு வெற்று இலக்கியமாக இருக்கும், அதுல எந்த சுவையும் இருந்து விட முடியாது, அதுல எந்த ஆழமான கருத்துக்களும் உள்வாங்கி விட முடியாது. ஆகவே எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக காணப்படுகின்றது. ஆகவே இது அதிகார சொற்பொருள் விளக்கம், அதிகார வைப்பு முறை தொடர்பான வியாக்கியானங்கள் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் குறட்பாவுக்குள்ளே இறங்குவோம். அந்த வகையில் தெரிந்து வினையாடலுடைய குறட்பாவிலேயே முதலாவது குறட்பா, நன்மையும் தீமையும் நாடே நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். பாருங்க, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். அப்ப இந்த ஒருவனை தெரிவு செய்கின்ற பொழுது அவனிட்ட இருக்கிற நன்மை தீமை, அடுத்தது அதுல எது மிகுதியாக இருக்கிறதோ, எது உயர்ந்ததாக இருக்கிறதோ அதன்படி அவனை தெரிவு செய்தல் வேண்டும், அந்த வினையை தெரிவு செய்தல் வேண்டும் என்றதான் இந்த குறட்பாவினுடைய கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. அதாவது ஒருவர் தன்னிடம் விடப்பட்ட செயலில் உள்ள நன்மை தீமைகளை அறிந்து அந்த நன்மை தீமைகளிலே எது உயர்வாக இருக்கிறது, அதாவது சிறந்த செயல்களையே அவன் செய்யத்தக்கவனாக இருக்க வேண்டும். பாருங்க, நன்மையும் தீமையும் நாடே நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். நன்மை தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். அப்ப நன்மை என்றா என்ன, தீமை என்றா என்ன, நாடி என்றா என்ன, நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்றா என்ன? அப்ப ஒவ்வொரு சொல்லுக்குமான விளக்கங்கள் உங்களிடத்திலே தெளிவாக உள்வாங்கப்பட வேண்டும். அப்ப நன்மை, ஒரு செயலை நாங்கள் விடுவோமாக இருந்தால் எங்கிட்ட ஒரு செயல் விடுகிறது என்றால் அந்த செயலால் வருகின்ற நன்மை என்னப்பா, அந்த செயலால் வருகின்ற தீமை என்னப்பா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து
அதுல நல்லதன் பக்கம் நல்ல செயலின் பக்கமே நாங்கள் அதை தெரிவு செய்து அந்த வினையை செய்ய வேண்டும் என்றது வள்ளுவனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஓகே, இதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. இலக்குவான குரல் அப்படி உள்வாங்கினால் ஓகே. மீண்டும் ஒரு கத்திரித்து திருப்பி படித்து பாருங்க, அப்படி உள் மனதில் ஆழமாக பதிந்து விடும். அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். வாரி பெருக்கி வளம் படுத்துற்றவை ஆராய்வான் செய்கவினை. வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை. அப்ப வடிவாக குரலை உள்வாங்கிக் கொள்ளுங்கோ. வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை. வாரி பெருக்கி என்றா என்ன, பலம் படுத்தி உற்றவை என்றா என்ன, ஆராய்வான் செய்கவினை. அதாவது வாரி பெருக்கி இந்த நாட்டுக்கு இந்த வளம் வருகின்ற வாசல்கள் எல்லாவற்றையும் வாயில்கள் எல்லாவற்றையும் கதவுகள் எல்லாவற்றையும் அகலமாக திறந்து அந்த பொருள்களை வரவைப்பதும் அந்த பொருள்களினாலே இந்த நாட்டை வளம் பெறச் செய்வதும் வாரி பெருக்கி. வாரி பெருக்கி அதாவது பொருள் வருகின்ற வழிகள் எல்லாவற்றையும் அகலச் செய்வதும் வளம்படுத்தி வளம்படுத்தி அந்த வழிகளினாலே வருகின்ற வருகின்ற பொருள் வரும் பொருள்களை பொருள்களினால இந்த நாட்டினுடைய வளத்தினை அதிகரிக்க செய்து உற்றவை ஆராய்வான். உற்றவை உற்றவை என்ன உற்றவை அப்பாருங்கோ, என்ன உற்றவை என்றால் தீமை உற்றவை. எதற்கு தீமை உற்றவை? இந்த பொருள் வருகின்ற வழிகளுக்கும் அந்த பொருளுக்கும் வருகின்ற தீமைகளை ஆராய்வான் செய்க வினை. அப்படி ஆராயக்கூடியவன் தான் இந்த வினை செய்கிறதுக்குரியவன். மற்றவர்கள் எல்லாம் வினை செய்வதற்கு ஜாக்கு இல்லாதவர்கள். அது பாருங்கோ, வாரி பெருக்கி அதாவது பொருள் வருகின்ற வழிகளை எல்லாவற்றையும் அகலச் செய்வதும் அந்த வழிகளினூடாக வருகின்ற பொருள்களினாலே இந்த நாட்டினை வளம்படுத்துவதும் வளம் நாட்டினுடைய வளத்தினை பெருக்குவதும் இந்த வழிக்கும் இந்த செல்வத்துக்கும் அல்லது இந்த பொருள்களுக்கும் வருகின்ற குற்றங்களை ஆராய்வதும் ஆராயக்கூடிய தன்மை உடையவன் வலிமை உடையவனே இந்த வினையினை செய்தல் வேண்டும். மற்றவர்கள் இந்த வினையை செய்ய முடியாது என்றுதான் அங்கே இருக்கிற விஷயம். பாருங்கோ, வாரி பெருக்கும் வளம் படுத்துற்றவை ஆராய்வான் செய்க வினை. வாரி பெருக்கி வளம்படுத்தி உற்றவை ஆராய்வான் செய்க வினை. இது இரண்டாவது குறட்பாவாக அமைகிறது. இதுல ஏதாவது கருத்து முரண்பாடு இல்லை. அப்ப இலகுவாக அதனுடைய சாராம்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. அதாவது பொருள் வருகின்ற வழிகளை அகலப்படுத்தி அதனூடாக வருகின்ற பொருள்களினாலே நாட்டினுடைய வளத்தினை அதிகரிக்க செய்து இந்த வழிக்கும் இந்த பொருளுக்கும் வருகின்ற குற்றங்களை ஆராய்கின்றவன் வினையை செய்தல் வேண்டும் என்பது வள்ளுவனுடைய கருத்து. அவன் தான் வினை செய்யறதுக்கு தகுதியானவன், அவனை தெரிவு செய்தல் வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கிற வியாக்கியானம். ஓகே, அடுத்த குறட்பா. அடுத்த குறட்பாவுக்குள்ளே நுழைவோம். பாருங்கள், அன்பறிவு தேற்றம் அவாயின் மையின் நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. பாருங்க, அன்புடையவனாக இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். யாருக்கு அறிவு தேற்றம் அவா இன்மை. அன்பு அரசன்பால் மிகுந்த அன்புடையவனாக இருக்க வேண்டும். அடுத்தது அறிவு, அரசனுக்கு தேவையானவற்றை அறிந்து சொல்லக்கூடியவற்றை அறிகின்ற தன்மை இருக்க வேண்டும், அறியும் ஆற்றல் இருக்க வேண்டும். அறிவு தேற்றம் எதற்கும் கலங்காத தன்மை இருக்க வேண்டும். தேற்றம் அவாவின்மை எந்த தன்மைகளையும் ஆசை கொள்ளாத இயல்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும். அவாவின்மை அதாவது பாருங்க, அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை. அன்பு இருக்க வேண்டும், அறிவிருக்க வேண்டும், எதற்கும் கலங்காத தன்மை இருக்க வேண்டும், அவாவின்மை
எதன் மீதும் பற்றில்லாதவனாக இருத்தல் வேண்டும், ஆசை கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். இந்த நான்கினையும் இந்த நான்கு இயல்புகளையும் நன்குடையான் கட்டே தெளிவு, நல்ல தன்மையுடையவன் இடத்தே அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அதாவது அன்புடையவனாக இருத்தல் வேண்டும், அறிவுடையவனாக இருத்தல் வேண்டும், எதற்கும் கலங்காத தன்மையுடையவனாக இருக்க வேண்டும், அவாவின்மை, எதில் மீதும் ஆசை கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். இந்த நான்கு இயல்புகளையும் உயர்ந்தவனாக இருந்தால் அவனை தெரிவு செய்தல் வேண்டும், அதன்படி தெரிவு செய்தல் வேண்டும், அதன்படி அந்த வினையினை தெரிவு செய்தல் வேண்டும். பாருங்க, அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அதாவது அன்புடையவனும் ஆரிடத்தில் அன்பு கொடுக்கவனும் அரசனிடத்திலே அன்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அறிவு, அரசனுக்கு தேவையானவற்றை எல்லாத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய அறிவு அவனிடத்தில் இருக்க வேண்டும். தேற்றம், எதற்கும் கலங்காத தன்மை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் பாருங்கோ, அவாவின்மை, ஆசைகளற்றவனாக இருத்தல் வேண்டும், எதன் மீதும் ஆசை கொள்பவனாக கொள்ளாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த விடயங்கள், இந்த நான்கு தன்மைகளையும் இந்த நான்கு தன்மைகளையும் உயர்ந்த தன்மைகளால் உயர்ந்தவனையே என்ன செய்வோம், வினை செய்வதற்குரியவனாக தெரிவு செய்தல் வேண்டும். அடுத்த குறட்பாவுக்குள்ள போறதுக்கு முன்ன பாருவோம், அன்பறிவு தேற்றம் அவாவின்மை நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அடுத்த குறட்பா, என்ன வகையான் தெரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர், எனவகையால் தெரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். அதாவது எனவகையால் தெரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர், வேறாகும் மாந்தர் பலர். எனவகையான், எனவகை என்றா என்ன, தெரிய கண்ணும் என்றா என்ன, வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர். பாருங்க, இணைவகையானது வேறு தன்மைகளினால எல்லா தன்மைகளினாலையும் ஆராய்ந்து சிறந்தவனாக தெரிவு செய்ததன் பிற்பாடு, இணைவகையால் தேறிய கண்ணும் ஆராய்ந்து எடுத்ததன் பிற்பாடு இந்த வினை செய்கின்றான். வினையின் பொருட்டு அவர்கள் வினையினுடைய இயல்பினாலே இந்த மனிதர்கள் வேறுபடுவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக வள்ளுவன் சொல்கிறான். அதாவது எல்லா வகையினாலும் அவர்கள் ஒத்தவர்களாக இருந்தாலும் இந்த வினையினுடைய இயல்பினால அவர்கள் என்ன செய்வார்களா என்று சொன்னால் ஒரு வேறுபட்ட தன்மையுடையவர்களாக காணப்படும். அதான் அங்கு இருக்கிற விளக்கமாக அமைகிறது. பாருங்க, இணைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர். ஓகே, இணைவகையால் தேறிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர். அடுத்த குறட்பாவுக்குள்ள நாங்கள் நுழைவோம், அருந்தாற்றி செய்கிற்பாட்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று அவற்பாற்றன்று, அருந்தாற்றி செய்கிற்பாட்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று அவற்பாற்றன்று. அதாவது பாருங்கோ, அறிந்து ஆற்றி செகிப்பாட்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று அவற்பாற்றன்று. அதாவது பாருங்கோ, அறிந்து ஆற்றி செகிப்பாட்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. என்ன அறிந்து ஆற்றி, அறிந்து ஆற்றி என்றா என்ன, அதாவது பாருங்க, தொழில் செய்கின்ற தன்மைகள் எல்லாவற்றையும் அந்த உபாயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த வினையை செய்கின்றவன் ஆற்றி செகிப்பாட்கு, அதாவது வினை செய்கின்ற தன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து வினை செய்கின்ற ஒருவனை அல்லாமல் அவனை தெரிவு செய்யாமல் என் மீது நல்லவன் என்று சொல்லி, என் மீது அன்பு கொண்டவன் என்று சொல்லி, என் மீது பற்றுமிக்கவன் என்று சொல்லி, எனக்கு தெரிந்தவன் என்று சொல்லி அவனை தெரிவு செய்வது
என்ன செய்வோம் தெரிவு செய்தல் கூடாது அவனை தெரிவு செய்யாதேங்கோ அப்படியானவர்கள் தேவையில்லையப்பா வேலை செய்யக்கூடிய ஒருவன் தெரிவு செய்யப்பட வேண்டும் தகுதியானவன் வரப்பட வேண்டும் தகுதியானவனும் அதை கொடுக்க வேண்டும் குரங்கின் கையில பூமாலை கொடுக்க முடியாது அப்ப தகுதியில்லாதவனிடத்துல ஒரு வினையை கொடுப்பதும் குரங்கின் கையில பூமாலை கொடுப்பதும் ஒத்ததாகிவிடும் அதான் அங்க வள்ளுவன் சொல்றான் வினை செய்கின்ற தன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த வினையை செய்யக்கூடிய ஒருவனிடத்துல வினையை கொடுக்காமல் வேற ஒருவனிடத்துல வினையை கொடுக்காதேங்கோ இப்பாட்டு அந்த வேலை தேவையில்லை பாருங்க அறிந்தாற்று செய்கிற்பாட்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று எவற்பாற்றன்று அப்ப இது வள்ளுவனுடைய கருத்து அடுத்த வினா அடுத்த குறட்பாவுக்குள் நுழைவோம் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி என்றா என்ன வினை நாடி என்றா என்ன காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் என்றா என்ன பாருங்க செய்வானை நாடி அதாவது இந்த வினை செய்கிறவனுடைய தன்மைகளை எல்லாவற்றையும் ஆராய்கிறது செய்வானை நாடி வினை நாடி அந்த வினையினுடைய இயல்புகள் அந்த தன்மைகள் எல்லாவற்றையும் ஆராய்கிறது அடுத்த விஷயம் பாருங்க காலத்தோடு அந்த வினையை செய்து முடிப்பதற்கு உரிய ஏற்ற காலத்தோடு பொருந்த அறிந்து செய்தல் வேண்டும் பொருந்த அறிந்து அந்த வினையை செய்தல் வேண்டும் பாருங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அதாவது இந்த வினை செய்கிறவனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் இலக்கணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்வது அடுத்தது வினை நாடி அந்த வினையினுடைய இயல்புகள் எல்லாவற்றையும் ஆராய்வது அடுத்தது அந்த தன்மையை செய்யக்கூடிய அந்த வினையை செய்வதற்குரிய ஏற்ற காலத்தோடு ஆராய்ந்து அந்த வினையை செய்தல் வேண்டும் இதுதான் அந்த வள்ளுவன் சொல்லுகிற விடயம் பாருங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அடுத்த குறட்பாவுக்குள் நுழைவோம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் பாருங்க இதனை இதனை என்ன என்ன இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் செயலை இந்த கருவியினால இவன் செய்து முடிப்பான் என்று சொன்னால் அந்த செயலை அவனிடத்தில் ஒப்படைத்து விடல் வேண்டும் அதான் வள்ளுவன் சொல்றான் இங்க பாருங்க இந்த செயலை இந்த கருவியால இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்ததன் பிற்பாடு அந்த செயலை அவனிடத்தில் ஒப்படைத்து விடுது அதுக்கு வேற ஒருத்தரையும் கொடுக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை பாருங்க இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவியால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து இவன் முடிக்க வல்லவன் என்பதை அறிந்து ஆராய்ந்து அவன் அதனை அவன் கண்விட்டு விடல் அந்த செயலை அவனிடத்திலே ஒப்படைத்து விடல் வேண்டும் அதற்கு பிறகு வேற எந்த யோசனைக்கும் இந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்க தேவையில்லை தெளிவாக ஆராய்ந்தாச்சு அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் அதுதான் வள்ளுவன் சொல்றான் ஓகே பாருங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் ஓகே அடுத்த குறட்பாவுக்குள் நுழைவோம் வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியவனாக செயல் வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியவன் ஆக செயல்
அதற்குரியவனாக செய்தல். பாருங்க, வினைக்குரிமை நாடிய பின்றது. வினைக்குரிமை நாடிய என்ன? வினைக்குரிமை நாடிய பின்றது. இப்ப இந்த வினையை செய்யறதுக்கு இவன் தான் உரியவன் என்று சொல்லி தெரிவு செய்தன் பிற்பாடு. அதான் வினைக்குரிமை நாடிய பின்றே. அதாவது இந்த வினையை செய்வதற்கு இவன் தான் தகுதியானவன் என்று ஆராய்ந்து எடுத்ததன் பிற்பாடு அவனை அதற்குரியவனாக செய். இங்கவா, நீதான் இதுக்கு பொறுப்பு, நீதான் இந்த வினையை செய்து முடித்தல் வேண்டும் என்றது என்று அவனிட்ட விட்டுவிட வேண்டும். அதான் சொல்லப்படுது, இவ்வினைக்கு உரிமை நாடிய பின்றே. இந்த வினையை செய்து முடிக்க கூடியவன் என்று நன்றாக ஆராய்ந்து எடுத்ததன் பின்பு, அல்ல உரியவனானவன் என்று ஆராய்ந்ததன் பிற்பாடு அந்த வினையை அவனுக்குரியதாக்க வேண்டும். அதான் வள்ளுவனுடைய கருத்து. பாருங்க, வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல், அதற்குரியவனாக ஆகிறது ஆகும்படி செய்தல் வேண்டும். வினைக்கு உரிமை நாடியவன், இந்த வினை செய்கிறதுக்கு உரியவன் இவன் என்று ஆராய்ந்ததன் பிற்பாடு அந்த வினைக்கு அவனை உரிமையானவனாக மாற்றிவிடுதல் வேண்டும். வேற எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லை. அடுத்த விடயம், அடுத்த குறட்பாவுக்குள் நாங்கள் நுழைவோம். வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. பாருங்க, வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. நீங்கும் திரு, அதாவது வினைக்கண் வினையுடையான் என்றா என்ன, கேண்மை என்றா என்ன, வேறாக என்றா என்ன? அதாவது வினை செய்பவன், வினை செய்பவன் எப்பொழுதுமே வினையிலே வினையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து வினை செய்யக்கூடிய ஒருவனுடைய நட்பினை, அவனுடைய உறவினை இந்த அரசன் என்ன செய்து ஆண்டால், தவறாக எண்ணுவானாக இருந்தால், தவறாக எண்ணுவானாக இருந்தால், வேறாக, வேறாக என்பது தவறாக அல்லது மாறாக. என்ன இவர் தொடர்ச்சியாக இப்படி விடுஞ்சா பொழுதுபடுபட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறான், இவன் இன்னும் வேற பிளானா இருக்கிறானோ, இவனுடைய திட்டம் என்ன, இவன் என்னுடைய ஆட்சியை கைப்பற்றி விடுவானோ என்று அரசன் மாறாக அவனுடைய நட்பை முரணாக எண்ணுவானாக இருந்தால் அரசனிடத்தில் இருக்கிற செல்வம் நீங்கி போகும் என்று சொல்றது. திரு, திருமகள், திருமகள் செல்வத்துக்கு அதிபதி, அவள் அவனை விட்டு நீங்கி விடுவாள் என்பது வள்ளுவனுடைய கருத்து. அதாவது வினையிலே கண்ணுங்கருத்துமாக இருந்து தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக செய்கின்ற ஒருவனுடைய நட்பினை, அதாவது வினையினுடைய தன்மைகளிலே கண்ணும் கருத்துமாக இருந்து விடாமுயற்சியாக அந்த வினையை செய்கிறவனுடைய செயல்ல அல்லது அவனுடைய நட்பில அவன் என்ன செய்வான் என்றால், அரசன் தவறாக நினைப்பானாக இருந்தால், அவனுடைய நட்பினை முரணாக எண்ணுவானாக இருந்தால் இந்த திருமகள் அந்த அரசனை விட்டு நீங்கி செல்லும் என்பது இதனுடைய கருத்தாக அமைகிறது. அடுத்த குறட்பால் பாருவோம். வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. அதாவது வினைக்கண் வினையுடையான் கேண்மை, கேண்மை நட்பு, கேண்மை என்றது அது ஆழமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொற்பிரயோகம். ஓகே, அடுத்த குறட்பாவுக்குள் நுழைவோம். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. அதாவது பாருங்க, நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. அதாவது இந்த வினை செய்பவன், இந்த வினை செய்பவன் கோடாமை கோடாதுலகு, நெறிதவராக இருந்தால் இந்த உலகம் நெறிதவராது, இந்த உலகம் வீழ்ந்து விடாது, தாழ்ந்து விடாது. அதாவது இந்த ஆட்சி செய்கிறவன், இந்த வினை செய்பவன் சரியாக செய்வானாக இருந்தால் இந்த உலகம் சரியாக அமையும். அதாவது பாருங்க, வினை செய்பவன் கோடாமை நெருதவராதிருப்பானாக இருந்தால் இந்த உலகம் ஒரு காலமும் என்ன செய்யாதென்றால் தாழ்ந்து போகாது. அதனால் பாருங்க,
அதனால நாள்தோறும் நாடுக மன்னன், அதாவது இந்த மன்னனானவன் தினந்தோறும் நாள்தோறும் அந்த வினையினுடைய அந்த கருமத்திலே போய் ஆராய்ந்து அதனுடைய நன்மை தீமைகளை ஆராயக்கூடியவனாக இருத்தல் வேண்டும் என்றுதான் இந்த குறட்பாவினுடைய கருத்தாக வள்ளுவன் முன்வைக்கின்றான். பாருங்க, நாள்தோறும் நாடுக மன்னன், ஒவ்வொரு நாளும் இந்த அரசன் போய் நாடி தேடி அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்வானாக இருந்தால் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. வினை செய்கின்றவன் இந்த நெறிதவராது இருந்தால் என்றால் இந்த உலகம் என்ன செய்யாதாம், மண்ணிலே தாழ்ந்து போகாது. ஆகவே மன்னன் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அந்த இடத்துக்கு சென்று அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய வேண்டும் என்பது வள்ளுவனுடைய கருத்தாக அமைகின்றது. பாருங்க, நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. அதாவது வினை செய்பவன் நெறிதவராது இருப்பானாக இருந்தால் இந்த உலகம் என்ன செய்யாது, தாழ்மைப்படாது கீழ்மைப்படாது. ஆகவே அதனாலே மன்னவன் தினந்தோறும் அந்த இடத்திற்கு சென்று ஆராய்ந்து ஆராய்தல் வேண்டும் என்பது இந்த வள்ளுவனுடைய கருத்தாக அமைகிறது. அடுத்த இந்த அதிகாரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் குறட்பாக்கள் எல்லாம் முற்று பெற்றுவிட்டது. இந்த அதிகாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்கள் என்ன என்பது பார்க்க வேண்டியது இந்த அடுத்த ஒரு செயற்பாடாக அமைகிறது. அந்த வகையில் இந்த அதிகாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்கள் என்ன என்று அதில் பற்றி நோக்குவோமாக இருந்தால், ஆளுதற்குரியானது இலக்கணம் என்ன, அடுத்த குறிப்பா அடுத்த வினா, வினையின் நின்றும் தடுக்கப்பட வேண்டியவர்கள் யார், வினையினது இயல்பு யாது, வினையினது வினையினை ஆளும் திறம் என்ற வினாக்களை இந்த அதிகாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்களாக அமைகின்றன. அந்த வகையிலே பாருங்க, ஆளுதற்குரியானது இலக்கணம் முதல் 1, 2, 3 குறட்பாக்களிலே அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளல் வேண்டும். அதாவது இந்த முதலாவது வினாவுக்கு 1, 2, 3 குறட்பாக்களை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. அடுத்த விஷயம், வினையில் நின்று தடுக்கப்பட வேண்டியவர்கள் 4வது குறட்பாவிலே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது வினையினுடைய இயல்பு 5வது குறட்பாவிலே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது வினையினை ஆளும் திறன் என்ற அந்த வினாவுக்கான விடைகள் வந்து 6, 7, 8, 9, 10 என்று சொல்லப்படுகிற 5 குறட்பாக்கள்லையுமே பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரங்களை மையமாக வச்சுக்கொண்டு இங்கே கேட்கப்படுகிற வினாக்களுக்கு நீங்கள் தயவு செய்து இன்றே ஆழமாக அழகாக அந்த விடையினை எழுதி கொள்ளுதல் வேண்டும். அந்த விடையினை மீண்டும் வாசித்து வாசித்து அதை மீண்டும் எழுதி எழுதி பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். தயவுசெய்து மாணவ செல்வங்களே, இது மிக பிரதானமானது. பயிற்சி எடுத்தாத்தான் பரீட்சைக்கு நுழைய முடியும். பயிற்சி இல்லாதவன் பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைய தகுதியற்றவன். ஆகவே உரிய முறையில் பயிற்சிகளை எடுத்து இந்த பரீட்சையிலே உயர் பள்ளிகளை பெற உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, இதுவரை நேரமும் உயர்தர மாணவர்களுடைய திருக்குறள் பகுதியிலே இறுதி பகுதியாக இருக்கின்ற தெரிந்துதழுதல் தெரிந்து வினையாடல் என்ற 2 குறட்பாக்களிலே வருகின்ற குறள்கள் பற்றியும் அதனுடைய விளக்கங்கள் பற்றியும் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதற்கான அந்த அதிகாரங்களை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்களுடைய தன்மைகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை அணுக வேண்டும் என்ற அணுகுமுறைகள் பற்றி பார்த்திருக்கின்றோம். மீண்டும் இவ்வாறு இந்த விடைகளை நீங்கள் எழுதி பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல்களையும் உங்களிடத்திலே முன்வைத்திருக்கின்றேன். ஆகவே மீண்டுமொரு சந்தர்ப்பத்தில் இந்த திருக்குறளுடைய முன்னுள்ள பகுதிகளை மீட்டு பார்க்கலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.